தொடர்ந்து இவர்களை உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாம் சிறுவழுதி அதாவது பள்ளி பருவத்திலே சுதந்திர தினத்தை கொண்டாடி இருக்கின்றோம். அன்று நாம் சுதந்திர தினத்தை கொண்டாடியதற்கும் இன்று வளர்ந்து பெரியவர்களாகிவிட்டோம். இன்று நாம் சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கும் நீங்கள் என்ன வித்தியாசத்தை பார்க்கின்றீர்கள்? சிறிய மாற்றம் தான் நிகழ்ந்திருக்கிறது. அன்று இன்பசை பண்டத்திற்கும் மிட்டாய்க்கும் அடிமையாக இருந்தோம், இன்று இலவசங்களுக்கும் சலுகைகளுக்கும் அடிமையாக இருக்கின்றோம். அவ்வளவுதான், பெரிதாக நமக்கு சுதந்திர தினத்தை பற்றிய புரிதல் ஏற்பட்டு விடவில்லை. வெள்ளையர்களிடமிருந்து பெற்ற சுதந்திரத்தை பெரும் கார்பரேட் கொள்ளையர்களிடம் அடமானம் வைக்காத வரையிலும், சுதந்திர நாட்டின் அடிமைகளாக மாறி பிடி சோற்றுக்கு இயங்கும் மனிதர்களாக நாம் வாழாத வரையிலும், சுதந்திர தினம் என்பது பாதுகாக்க வேண்டிய ஒரு பொக்கிஷ பெட்டகம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இதை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், சுமார் 200 ஆண்டு காலம் சொந்த மண்ணிலேயே அடிமையாக வாழ்ந்த ஒவ்வொரு இந்திய குடிமகனும் சுதந்திர காற்றை சுவாசித்தான் அல்லவா? அதுதான் ஆகஸ்ட் 15, 1947. பல்வேறு விதமான போராட்டங்கள், பலதரப்பட்ட புரட்சிகளை எல்லாம் செய்து அதற்காக லட்சக்கணக்கான உயிர்களை விலையாக கொடுத்து வாங்கப்பட்டதுதான் நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோமே இந்த சுதந்திரம் என்பது. அதனால்தான் இந்த சுதந்திர தினத்தின் புனிதத்தையும் அதனுடைய தியாகத்தையும் இந்திய குடிமகனாகிய நாம் ஒவ்வொருவரும் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது. நம்முடைய இந்திய நாட்டின் எல்லை இருக்கிறது அல்லவா, இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறு மாதிரியாக இருந்திருக்கிறது. பிரிட்டிஷ் இந்தியாவை பொறுத்தவரையில் தற்பொழுது இருக்கின்ற இந்தியாவோடு பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசம் உள்ளடக்கியதாக இருந்தது. அதற்கு முன்னர் மன்னராட்சி நடைபெற்றது. மன்னராட்சியில் தென்னிந்தியாவை பொறுத்தவரையில் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மிக சிறப்பாக ஆட்சி செய்தார்கள் என்பதை வரலாற்றின் வாயிலாக நாம் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றோம். அதேபோல் விஜயநகர பேரரசு, மராத்திய பேரரசு, சீக்கிய பேரரசு, முகலாய பேரரசு போன்ற இன்னும் பல குறிப்பிட்ட பேரரசுகள் மிக சிறப்பாகவே இந்தியாவை ஆட்சி செய்திருக்கின்றன. இப்படி செல்வ செழிப்போடு இருந்த இந்தியா ஏன் பஞ்சத்துக்கு ஆளானது? ஏன் அடிமை நாடாக மாறியது? முதன் முதலில் வணிகம் செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே கடல் வழியாக இந்தியாவில் காலடி தடம் பதித்தவர் போர்ச்சுகீசிய நாட்டைச் சேர்ந்த வாஸ்கோடாகாமா அவர்கள்தான். இவரை பின்தொடர்ந்து ஐரோப்பியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் என ஒவ்வொருவரும் இந்தியாவிற்குள் வணிகம் செய்ய வருகின்றார்கள். இப்படி முதன் முதலில் இவர்கள் வணிகம் செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இந்தியாவிற்குள் வந்தாலும், நாளடைவில் மெல்ல மெல்ல தங்களுடைய அதிகாரத்தை விரிவுபடுத்தி இந்தியா முழுவதையும் அடிமைப்படுத்தி ஆளும் அதிகாரத்துக்கு இவர்கள் வருகின்றார்கள். இப்படி சுதந்திர இந்தியாவின் வரலாற்றை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு காணொலி என்பது போதுமானதாக இருக்காது. ஆனால் நம்முடைய இந்த காணொலியின் நோக்கம், இந்தியா அடிமையாவதற்கு காரணமாக இருந்த முதல் போர் எது? இந்தியா விடுதலை பெறுவதற்கு காரணமாக இருந்த முதல் போர் எது? அதை பற்றி மட்டும் சுருக்கமாக இப்போது பார்க்கலாம். வணிகம் செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இந்தியாவிற்குள் வந்த அந்நியர்கள் அனைவரையும் தங்களுடைய சூழ்ச்சியின் மூலம் வீழ்த்திய ஆங்கிலேயர்கள் மட்டும் அதிகாரத்தின் உச்சத்திற்கு வருகின்றார்கள். அப்பொழுது இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த முகலாய மன்னர் ஜஹாங்கீர் அனுமதியோடு இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியை இவர்கள் நிறுவுகின்றார்கள். இந்த கிழக்கிந்திய கம்பெனியானது வணிகம் செலுத்துவதற்கு வரி செலுத்தவில்லை என்று சொல்லி வங்கதேசத்தை ஆண்டு கொண்டிருந்த நவாப் சிராஜ் உடா துலாத் என்பவர் ஆங்கிலேயர்களை எதிர்க்கின்றார். இவரை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக திட்டமிட்ட ஆங்கிலேயர்கள் 1757 பிளாச்சி யுத்தத்தை தொடங்குகின்றார்கள். இந்த யுத்தத்திலே நவாப் தோல்வியடைகின்றார். முகலாய பேரரசின் அனுமதியோடு வங்கதேசத்தை ஆளுகின்ற அதிகாரத்தை கையில் எடுக்கின்றார்கள் ஆங்கிலேயர்கள். இதுவே பிற்காலத்தில் இந்தியா முழுவதையும் அடிமைப்படுத்துவதற்கு ஆள்வதற்கு அடித்தளமிட்ட போர் என்று சொல்லலாம். அதனால்தான் இதனை இந்தியா அடிமை ஆவதற்கு காரணமாக இருந்த முதல் போர் என்று சொல்வார்கள். இப்படி அத்துமீறி அதிகாரத்துக்கு வந்த ஆங்கிலேயர்கள் இந்திய மக்களின் மீது விதித்த வரிகளாலும், இந்திய மக்களின் நிலங்களை அபகரித்ததாலும் இந்தியா பெரும் பஞ்சத்திற்கு ஆளாகின்றது. இந்த பஞ்சத்தின் காரணமாக இந்திய மக்கள் சுமார் 2 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் செத்து மடிகின்றார்கள். அது மட்டுமல்ல, கிழக்கிந்திய கம்பெனி இருக்கிறது அல்லவா, இது இந்தியாவின் வளங்கள் அனைத்தையும் சுரண்டி செல்கிறது என்பதை இளைஞர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கிளர்ச்சியில் ஈடுபடுகிறார்கள், குதித்து எழுகிறார்கள். இவர்கள் பலர் ஒன்று சேர்ந்து 1857 இந்திய கழகம் என்கின்ற ஒரு இயக்கத்தை துவங்கி
கிளர்ச்சியில் ஈடுபடுகின்றார்கள். இதுதான் முதல் இந்திய போர் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் இதுதான் இந்தியா விடுதலை பெறுவதற்கு காரணமாக இருந்த முதல் போர் ஆகும். இப்படி ஆங்கிலேயர்களின் ஆட்சியால் இந்தியர்கள் உயிரிழப்புகள், நோய் தொற்றுக்கள், பஞ்சம், பணவீக்கம், வர்த்தக பாதிப்பு போன்ற இன்னல்களுக்கு ஆளாகி பெரும் துன்பங்களை சந்திக்கின்றார்கள். எனவே ஆங்கில ஆட்சி தூக்கி எறிய வேண்டும் என்று இவர்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு போராட முன்வருகின்றார்கள். காந்தியடிகளின் தலைமையிலே அகிம்சை வழி போராட்டங்களும், சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங் போன்றவர்களின் தலைமையிலே ஆயுதம் தாங்கிய போராட்டங்களும் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன. விடுதலை வேட்கையோடு இந்தியர்கள் தொடர்ந்து நடத்துகின்ற போராட்டங்களை கண்ட ஆங்கிலேய அரசானது இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வருகின்றது. அப்போது இந்தியாவின் பிரிட்டிஷ் இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்த விஸ்கவுண்டன் லூயி மவுண்ட்பேட்டன் ஒரு அறிக்கையை வெளியிடுகின்றார். அதுதான் ஆகஸ்ட் 15, 1947 முதல் இந்தியா சுதந்திர நாடாக பிரகடனம் செய்யப்படுகிறது என்கின்ற அறிவிப்பு. அது முதல் இந்தியா சுதந்திர நாடாக உருவெடுத்தது. இப்படி அடிமை விலங்கை உடைப்பதற்காகவும் அந்நியர்களை விரட்டியதற்காகவும் போராடி பெற்ற இந்த சுதந்திரத்தை நாம் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் போற்றி பாதுகாக்க வேண்டும். தரமான திட்டங்களை வகுத்து வளமான மக்களை உருவாக்கி வலிமையான இந்தியாவை படைப்பதே சுதந்திர தினத்தின் நோக்கமாக இருக்கட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.